எந்த ஒரு மனிதனோட ஃபினான்ஷியல் சக்ஸஸும் வெறும் 15% தான் அவனோட டெக்னிக்கல் நாலேஜ் பொறுத்து அமைது. ரிமைனிங் 85% அவனோட ஹியூமன் ஹேண்ட்லிங் ஸ்கில்லை பொறுத்து தான் அமைது. மனிதர்களை கையாளும் திறன் அப்படின்றது காஃபி டீ மாதிரி ஒரு கமாடிட்டி. இந்த உலகத்திலேயே நான் அதிகமாக காசு கொடுத்து வாங்க நினைக்கிற கமாடிட்டியும் அதுதான் அப்படின்னு உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரரான ஜான் டி ராக்ஃபெல்லர் சொல்லியிருக்காரு. டேல் கார்னிஜி அவரோட பிஸ்னஸ் கோர்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஹியூமன் ஹேண்ட்லிங் சைக்காலஜி பற்றின புக்ஸ் எல்லாம் தேடியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு புக் கூட கிடைக்கலையாம். இவ்வளோ முக்கியமான டாப்பிக்கில் ஒரு புக் கூடவா இல்லை அப்படின்னு ஷாக்கான டேல் கார்னிஜி அவரே அந்த புக் எழுதிடலாம் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டார். அதுக்காக அவர் பல நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ், ஃபேமிலி கோர்ட்டோட ரெக்கார்டு, பயோகிராஃபிஸ்ன்னு நிறையா படித்தார். அவர் எவ்வளோ புக் படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியோடர் ரூஸ்வெல் பற்றி மட்டுமே 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்தாராம். அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவர் எழுதின புக் தான் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்கோட சம்மரியை நம்ம 4 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற முதல் பார்ட்டில் மனிதர்களை கையாள்வதற்கான அடிப்படையான 3 விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1932 அமைதியான நியூயார்க் சாலையில் ஒருத்தவன் கார் ஓட்டிட்டு போயிருந்திருக்கான். வழக்கம் போல் அவனை வழிமறைச்ச போலீஸு லைசன்ஸ் எடுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக பாக்கெட்டில் கைவிட்டவன் ஒரு கன் எடுத்து போலீஸே சுட்டிருந்திருக்கான். அவன் அதுக்கப்புறம் துரத்தி பிடித்த போலீஸு, ஏண்டா லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறதே தப்பு, இதில் போலீஸையே நீ சுடுறியா அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்திருக்காங்க. கோபமான அவன், போலீஸை சுட்டன் வேணால் சொல்லுங்கள், ஆனால் லைசன்ஸ் இல்லாமலாம் வண்டி ஓட்டுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி லைசன்ஸ் எடுத்து போலீஸ் கையில் கொடுத்துருந்துருக்கான். ஷாக்கான போலீஸு அந்த லைசன்ஸை பார்க்கும்போது இன்னும் அதிர்ச்சியாயிருக்காங்க. ஏன்னா அதில் போட்டிருந்த பேர் க்ராலி. கடந்த 3 வருஷமாக கொடூரமான கொலைகளை பண்ணிட்டு இருந்த சைக்கோவோட பேர் டூகன் க்ராலி. அந்த சைக்கோ தான் இவன் அப்படின்றது போலீஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. இவனை வச்சு பல ரிசர்ச் பண்ணால் ஒரு சைக்கோ எப்படிலாம் யோசிப்பான் அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னு சைக்காலஜிஸ்ட்டை கூப்பிட்டு அவனை அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ கொடூரமான கொலைகள்லாம் பண்ண அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் அவனை கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில், இந்த உலகத்தில் மக்கள்லாம் பசினாலையும் பட்டினாலையும் வாடுறாங்க, வேலை இல்லாமல் திண்டாடுறாங்க, அவங்களெல்லாம் கொண்டுட்டேன்னா அவங்களோட கஷ்டம் நீங்கி வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அப்படின்னு நான் கடவுள் ஆடியார் ரெஞ்சுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்திருக்கான். இந்த காரணத்தை நம்ம போய் வெளியே சொன்னோன்னா நம்மளை தான் சைக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு யோசித்த சைக்காலஜிஸ்ட் அடுத்த 2 வருஷத்துக்கு அவனை அனலைஸ் பண்ணாங்க. அவனோட வீடு, அவன் பண்ண கொலையோட ரெக்கார்ட்ஸு, அவன் வாங்கின பொருட்கள்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாங்க. 2 வருஷம் கழித்து அவன் வீட்டில் அவன் எழுதி தூக்கி போட்டிருந்த ஒரு துண்டு சீட்டு அவன் ஏன் கொடூரமான கொலைகளை பண்ணுறான் அப்படின்ற கேள்விக்கான பதிலை கொடுத்துச்சு. அந்த துண்டு சீட்டில் அவன் அப்படி என்ன எழுதியிருந்தான் அதை நான் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இவ்வளோ கொடூரமான கொலைகளை பண்ண ஒரு சைக்கோவே அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்க மாட்டான். அவன் செஞ்ச கொலைக்கெல்லாம் ஒரு காரணமும் சொல்கிறான். நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் செய்கிற சின்ன சின்ன தப்புக்கு ஒரு காரணம் வச்சுருக்க மாட்டோமா என்ன? இல்லை நம்ம செய்கிற தப்பை தான் தப்பு அப்படின்னு ஒத்துப்போமா? இந்த உலகத்திலேயே ரொம்ப இரிட்டேட்டிங்கான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரியே தப்பு பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுற தப்பை மட்டும் குத்தி குத்தி காட்டுற ஒரு நபர் தான். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின்ட்ட உங்களை மட்டும் எல்லாருக்குமே பிடிக்குது, நீங்கள் சொல்கிறது மட்டும் எல்லாருமே கேட்குறாங்களே எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த உலகத்தில் அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற குறையை பற்றி நான் பேசவே மாட்டேன், ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயத்த ஒன்று விடாமல் பேசிடுவேன். அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற குறையை பற்றி பேசுறதுக்கு வெறும் முட்டாள்தனமே போகிறோம், ஆனால் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு சுயக்கட்டுப்பாடு வேணும், அது என்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொன்னாராம். மனிதர்களை கையாளுறதுக்கு அடிப்படையான விதிகளில் முதல் விதி, அடுத்தவங்களை எப்போவுமே குறை சொல்லக்கூடாது. அந்த சைக்கோ அந்த துண்டு சீட்டில் அப்படி என்ன எழுதியிருந்தான், நான் ஒரு பாராட்டப்படாத சமூக சேவகன் அப்படின்னு எழுதியிருந்தான். நான் ஒரு சமூக சேவகன் அப்படின்னு அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பாராட்டப்படாத அப்படின்ற வார்த்தை. போரை தள்ளி வச்சுட்டு ஒருத்தவன் எதுனாலலாம் கொலை பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 காரணம். 1, காமம். 2, அவனுக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்கு தான். 80% சைக்கோ ஒரு கொலை பண்ணுறான்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கொலை பண்ணும்போது தான் இந்த உலகம் அவனுக்கு தேவையான அட்டென்ஷனை கொடுக்குது. ஒரு மனிதனை உங்களோட கைக்குள்ளே வச்சுக்கணுன்னா அவனோட இதயத்துக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பசியை நீங்கள் போக்கியாகணும். அந்த பசி பாராட்டலுக்கும் முக்கியத்துவத்துக்குமான பசி. அந்த பசினால தான் நம்மளோட முன்னோர்கள் நெருப்பிலிருந்து சக்கரம் வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. அதே பசினால தான் நமக்கு பிறந்த குழந்தை வாழைப்பழத்தை சாப்பிட்டாலே வானிலை ஆராய்ச்சி பண்ணுற லெவலுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். காம ரீதியான காரணங்களை தள்ளி வச்சுட்டு ஒரு பொண்ணு எதனாலலாம் கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கேட்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 காரணம். முதல் காரணம், அவள் சமைச்ச சாப்பாட்டை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லாமல் விட்டுறது. 2வது காரணம், அவள் முடி வெட்டியிருக்கப்போ முடி வெட்டியிருக்கியா அப்படின்னு கேட்காம விட்டுறது. என்னடா இவ்வளோ முக்கியமான காரணமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் இதோட ஆழமான அர்த்தம் அவங்களுக்கு தேவையான பாராட்டும் முக்கியத்துவமும் கிடைக்காம போனது தான். நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எந்த ஒரு மனுஷனும் நம்மளை விட ஏதோ ஒரு விஷயத்தில் சிறந்தவனாக இருப்பான். அப்படிப்பட்ட சிறந்த விஷயங்களை பாராட்டுறதும் அவனுக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுக்கறதும் தான்
மனிதர்களை கையாளும் விதிகள்ல ரெண்டாவது விதி. ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை ஏன் செய்யறான், அதை செய்யும்போது தான் அவனுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு கிடைக்குது. ஹாரி ஓவர்ஸ்ட்ரீட் அவரோட இன்ஃப்ளூயன்சிங் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்ற புக்கில் எவன் ஒருத்தவன் அடுத்தவனுக்குள்ள ஒரு தேவையை உருவாக்க கற்றுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு இந்த உலகமே அடிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹென்ரி ஃப்ரோட் இந்த உலகத்தில் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த உலகத்தை பார்க்குறதும் அவங்களோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனிதர்கள் கையாளும் அடிப்படையான விதிகளில் மூணாவது விதி அடுத்தவங்களோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தேவையை அடுத்தவங்களோட தேவையாக மாற்ற கற்றுக்கணும். இதுதான் மனிதர்களுக்கு கையாளும் அடிப்படையான மூன்று விதிகள். முதல் விதி அடுத்தவங்களை எப்பவுமே குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது விதி அடுத்தவங்களை எப்பவுமே உண்மையாக பாராட்டணும், அவங்களுக்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். மூணாவது விதி அடுத்தவங்களோட தேவை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தேவையை அடுத்தவங்களோட தேவையாக மாற்ற கற்றுக்கணும். இந்த மூணு விதியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்குற மற்ற ஐடியாஸை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்க்க போகிற மற்ற ஐடியாஸ் எல்லாமே இந்த மூணு விதியில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.